நேபாளத்தில் வெள்ளிக்கிழமை இரவு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் குறைந்தது 128 பேர் உயிரிழந்தனர். 140 மேற்பட்டோர் காயமடைந்தனர். நிலநடுக்கத்தின் மையம் நேபாளத்தில் உள்ள ஜாஜர்கோட் பகுதியாகும். அதன் தாக்கம் டெல்லி உள்ளிட்ட வட இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலும் உணரப்பட்டது. பிபிசி நேபாளி சேவையின்படி வெள்ளிக்கிழமை இரவு 11:47 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் கர்னாலி மாகாணத்தின் ஜாஜர்கோட் மற்றும் ருக்கும் மேற்கு பகுதிகள் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளன. அதிகபட்சமாக ஜாஜர்கோட்டில் 92 பேரும் ருக்கும் மேற்கு பகுதியில் 36 பேரும் உயிரிழந்துள்ளதாக நேபாள காவல்துறை செய்தித் தொடர்பாளரான குபேர் கடையாத் கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி காயமடைந்தவர்களில் 30 பேர் ருக்கும் மேற்கிலும் 100 மேற்பட்டோர் ஜாஜர்கோட் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 2015 ஆண்டு நேபாளத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்திற்கு பிறகு வெள்ளிக்கிழமை இரவு ஏற்பட்ட நிலநடுக்கம்தான் மிக மோசமான நிலநடுக்கமாக கருதப்படுகிறது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கம் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை நேபாள பிரதமர் புஷ்ப கமால் நேரடியாக சென்று பார்வையிட்டதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆறுதல் கூறினார். நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமது இரங்கலை தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் தமது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது.